ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, காய்கறிகள் எதுவுமே இல்லாத டைமில் தக்காளியை மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி குருமா பண்ண போகிறோம். இந்த தக்காளி குருமா இட்லி, தோசை, சாப்பாடு, பணியாரம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் இந்த தக்காளி குருமா நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்ககிட்ட வந்து சேரும். வாங்க, தக்காளி குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் சேர்த்திருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடானதுமே இதில் 10 தக்காளி பழம் சேர்த்திருக்கிறேன் நான். தக்காளி எந்த சைஸில் இருக்குதோ அதுக்கு பொருத்தமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி 10 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வெந்து வர்ற அளவுக்கு நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கிறேன். நீங்களும் உப்பு சேர்த்திக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளியில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே நல்லா சுருங்கி வந்து வர அளவுக்கு நம்ம தக்காளியை வேக வச்சுக்கணும். எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தக்காளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு ஸ்கின்னு தனியாக உறிஞ்சி வர அளவுக்கு நம்ம தக்காளியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி ஃப்ரை ஆனால் போதும். இதையே நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியெல்லாம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இதே ஆயிலில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்செடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே இவ்வளவு தான். இந்த மசாலா ரெடியானதுக்கப்புறம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ மசாலா எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. தக்காளியை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போது மசாலா அரைக்கிற டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். குழம்புக்கு நம்ம என்ன பாத்திரம் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துலேயே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வேகணுங்கிற அவசியம் இல்லை. பாதி வெந்ததுமே இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறதுனால குழம்பு சீக்கிரம் கெட்டியாயிரும். அதனால் எந்த அளவுக்கு தண்ணி பதமாக வேணுமோ நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. குழம்பு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாயிரும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன் இதில். இது கூட நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நொரப்பொங்க வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா நொரப்பொங்க வந்தாச்சு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா குழம்பு நல்லா கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். நொரப்பொங்க வரும்போதே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு கொதி வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி எதுவும் போட்டு மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சோம்னா குழம்பு பொங்கி கீழே போயிடும். இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். குழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போவும் ஃபுல்லாக மூடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1 கொத்து கருவேப்பிலையை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். குழம்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்கட்டும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிகள் எதுவுமே இல்லாத டைமில் தக்காளி மட்டும் வச்சு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.